எழுதப்பட்ட ஒரு பெண்மணியினுடைய சரித்திரத்தை கியாமத்து வரைக்கும் நிரந்தரமாக்கிட்டான். குரான்ல எத்தனையோ பேருடைய சம்பவம் வருது, ஒரு பெண் வெட்கப்பட்டார்கள் என்பதற்காக அந்த பெண்ணுடைய சரித்திரம் குரான்ல கியாமத்து வரைக்கும் ஓதப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மதிய நகரத்துக்கு வந்தாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு நீர்நிலையில எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு உட்கார்ந்துன்றாங்க, ஒரு ரெண்டு பெண்கள் மட்டும் ஒதுங்கி உட்கார்ந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பெண்கள்கிட்ட போய் மா ஹத்புக்குமா, உங்களுக்கு என்னமான்னு கேட்குறான். உங்களுக்கு என்ன, ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டார். உலமாக்கள் இந்த வசனத்திலிருந்து விளக்கங்கள் தர்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண்மணி சங்கடத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டால் என்ன கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும், வளவலன்னு பேசக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, மா ஹத்புக்குமா, ஏமா ரெண்டு பேரும் தனியாக நிற்கிறீங்களே, என்ன விஷயம், அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்லாத கேள்வி கேட்கக்கூடாது. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறது, எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்குறது, இது ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் அளவுக்கு மீறி பேசக்கூடாது. ஒரே வார்த்தைமா ஹத்புக்குமா, என்னமா அங்கே நிற்கிறீங்க. அந்த பெண்களும் பாருங்கள், ஒரு நபியினுடைய பெண் மக்கள், அவங்க வெக்கத்தில் வளர்க்கப்பட்ட பெண் மக்கள், கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க, இந்த இருக்கிற ஆண்கள் எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போனால் தான் நாங்கள் தண்ணி பிடிக்க முடியும், அவ்வளோதான் பதில். வேற எந்த பதிலும் சொல்லலை. எங்களுடைய தகப்பனார் வயசானவர், இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு போனாதான் நாங்க தண்ணி பிடிக்க முடியும், அவ்வளவுதான். ஒரே கேள்வி ஒரே பதில், ஒரு வரி கேள்வி ஒரு வரி பதில், முடிஞ்சு போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பெண்களுக்கும் தண்ணி பிடிச்சு கொடுத்து அனுப்புனாங்க. பிறகு தன்னுடைய தந்தை இடத்துல போய் சொல்றாங்க, ஒரு நல்ல மனிதர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, போய் அவரை கூப்பிட்டு வாங்கம்மான்னு சொல்றாங்க. ஒரே ஒரு பெண்மணி வர்றாங்க கூப்பிடுறதுக்கு. அந்த பெண்மணி எப்படி வந்தார்கள், அல்லாஹ் அதை குரான்ல சொல்லி காட்டுறான், தம்ஷி அலஸ்தியின், வெக்கப்பட்டு கொண்டே வந்தார்னு சொல்றான். வெக்கப்பட்டு கொண்டே வந்தாங்கன்னு சொல்லி யாரை கூப்பிட, மூசா அலைஹிஸ்ஸலாம கூப்பிட. வந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட என்ன சொன்னாங்க, எங்கள் தந்தை உங்களை அழைக்கிறார். என்ன சொல்லலை, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலை. அப்படி கூப்பிட்டு இருந்தா அந்த பெண் கூப்பிடுற மாதிரி ஆயிடும், தப்பாகிடும். எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை, எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம், தண்ணி குடிச்சிட்டு போகலாம், ஒரு பொம்பளை ஒரு ஆணை அப்படி கூப்பிடக்கூடாது. இன்ன அபி யதுஊக, எங்கள் தந்தை உங்களை அழைக்கிறார். ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எப்படி பேசணும், திருக்குறான் சொல்லித்தருது, எங்கள் தந்தை உங்களை அழைக்கிறார், வாங்க, நீங்கள் எங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்தீங்க, அதுக்கு எங்கள் தந்தை கூலி கொடுக்க நினைக்கிறாரு. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை ஒரு நாள் ஜும்மா பயானில் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெக்கம் சிறந்ததா அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாமை அழைக்க வந்த பெண்ணுடைய வெக்கம் சிறந்ததா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலான்னு சொன்னாங்க. யாருடைய வெக்கம் சிறந்தது, அந்த பெண்ணுடைய வெக்கமா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெக்கமா? ஏன் அப்படின்னா, அந்த பெண் வெக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க, எங்கள் தந்தை அழைக்கிறாருன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை விட வெக்கப்பட்டாங்க. அவங்க அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்களாம், சரி நான் வர்றேன், ஆனால் முன்னால் நான் போகிறேன், பின்னால் நீங்கள் வாங்க, நான் முன்னால் போகிறேன், நீங்கள் வந்து பின்னால் வாங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் பெண்களுடைய பின்பக்கத்தை பார்க்க மாட்டோம், பெண்களுடைய பின்பக்கத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒரு ஆண் எந்த பெண்ணுடைய முன்பக்கம் பின்பக்கம் எதையுமே பார்க்கக்கூடாது. சொன்னாங்க, நாங்கள் பெண்களுடைய பின்பக்கத்தை பார்க்க மாட்டோம், நான் முன்னால் போகிறேன். அப்போ இந்த வசனம் இருக்கிறதே ஒரு மிகச்சிறந்த நபியினுடைய வெக்கத்தையும், பின்னால் அந்த பெண்மணி தான் மூசாவுக்கு மனைவி ஆனாங்க. நல்லவர்களுக்கு நல்லவர்கள் மனைவி, தூய்மையானவர்களுக்கு தூய்மையானவர்கள் மனைவி, ரெண்டு பேருடைய வெக்கத்தில் யாருடைய வெக்கம் சிறந்தது என்று போட்டியே நடத்தலாம் என்று உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, இது திருக்குரான் சொல்லி காட்டுகிற வரலாறு. இந்த வெக்க உணர்வு தான் எல்லா விதமான தீமைகளுடைய வாசலையும் அடைக்கிறது. வெக்கம் போயிடுச்சுன்னு சொன்னா, வெக்கங்கிற இந்த குணம் இல்லாமல் போயிடுச்சு, எல்லா மானக்கேடான விஷயங்களும் வந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு சமூகத்தில் வெக்க சுபாவம் அறவே இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் எவ்வளோ பெரிய விபரீதங்களை பார்க்குறோம். பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம், பெண்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துறது, அதில் தன்னுடைய ஃபோட்டோவை அனுப்புறது, இதனால் எவ்வளோ பெரிய விபரீதங்கள் ஏற்படுகிறது என்பதை சமீபத்திய நிகழ்வுகள் உங்களை சொல்லி காட்டுது. இந்த அத்தனை ஆபாசங்களுக்கும் காரணம் என்ன, எல்லாமே இந்த ஃபேஸ்புக் மூலமாக ஏற்பட்ட அறிமுகம், அதன் மூலமாக ஏற்பட்ட தொடர்பு. அந்த தொடர்புனால தான், அதற்கு பின்னால் தான் அவ்வளோ அசிங்கங்கள் நடந்திருக்கு, அதை இங்கே சொல்ல முடியாது. அவ்வளோ மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. நம்ம சமூகத்து பெண்களும் இன்றைக்கு அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. வேதனையோடு சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம ஊரில் படிக்கக்கூடிய ஸ்கூலில் காலேஜில் படிக்கக்கூடிய அந்த இளம் பெண்களும் கூட இந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிறாங்க.
அதில் தங்களுடைய போட்டோக்கள் அனுப்புறது, தங்களுடைய தகவல்களை பரிமாறுறது, இதுதான் பல தவறுகளுக்கு காரணமாகுது. பல விஷயங்கள் அதில் ஏற்படுது, விரும்பத்தகாத பல நிகழ்வுகள் அதன் மூலமாக ஏற்படுது. இதெல்லாம் எதை காட்டுது? நம்முடைய பெண்களிடத்தில் வெக்கம் இல்லாத தன்மையை காட்டுது.